يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. السلام عليكم. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனித முக்கிய ஜும்மா தினத்தில் அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற ஒரு தொடர் உரையை நாம் கேட்டு வருகிறோம். அவனுடைய பண்புகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் அவனுடைய வடிவமைப்பை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்பவன் ஒரு சூனியமானவன், உருவமே இல்லாதவன், ஒன்றுமே இல்லாதவன் என்ற ஒரு நம்பிக்கை தவறானது என்பதற்குரிய சில சான்றுகளை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் வந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பான், சில விஷயங்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு சிரிப்பு வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த சிரிப்புங்கிறது ஒரு காற்றுக்கு வருமா, கரண்ட் சக்திக்கு வருமா? சிரிப்பு என்று சொன்னாலேயே அது அந்த உடல் அமைப்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், இதையெல்லாம் பார்த்து ஒரு மகிழ்ச்சியை காட்டக்கூடிய ஒரு அடையாளம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் உருவமற்றவன், சூனியமாக இருந்தால் அல்லாஹ் சிரிக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்போவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வெளியூர்லேருந்து யாராவது வருவார்களே, ஆனால் அவங்களுக்கு யாராவது விருந்து அழைச்சிக்கிட்டு போங்க என்று சொல்வார்கள். அவங்க வீட்டில் வாய்ப்பு இருந்தால் அழைத்து கொண்டு போவார்கள். அப்போ வெளியூர்லேருந்து ஒருவர் வந்து விட்டார், அவங்க வீட்டில் அனுப்பி கேட்குறாங்க, எதுவுமே இல்லை, விருந்தாளிக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அல்லாஹ்வுடைய விருந்தாளியை நீங்கள் யாராவது அழைத்து செல்கிறீர்களா என்று கேட்குறாங்க. ஒருத்தர் நான் அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து கொண்டு போகிறார். போகும்பொழுது வீட்டில் உள்ள நிலவரத்தை தெரியாமல் அழைத்து கொண்டு போய் விடுகிறார். வீட்டில் போய் கேட்டால், இது உணவு இல்லையே நமக்கு, இந்த குழந்தைக்கு உள்ள உணவு மட்டும்தானே இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் கூட உணவு இல்லையே, அப்போ இந்த குழந்தைக்கான உணவு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கிறது, விருந்தாளிக்கு நம்ம எப்படி கொடுக்கறது என்று அந்த குடும்ப தலைவி அந்த சகாபி பெண்மணி சொல்கிறார்கள். அப்போ இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்லி நான் அழைத்து கொண்டு வந்துட்டேன், அல்லாஹ்வுடைய விருந்தாளி இவர், அதனால் நம்ம எப்படி தான் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி, அப்போ இந்த குழந்தைகளுக்குரிய உணவை எடுத்து வை, அதை அவர் கொடுப்போம், நான் அவரோட உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி உட்கார்ந்துக்கிறேன், உட்கார்ந்த உடனே நீ விளக்கை அணைத்து விட்டுரு, ஏதோ பரிமாறுற மாதிரி என்ன செஞ்சிரு, விளக்கை அணைத்து விட்டுரு, இருட்டில் உட்காந்து நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு நடித்து கொள்கிறேன், அவர் சாப்பிட்டுருவார், ஒரு ஆளுக்கு தான் போதுமானதாக இருக்கிறது, ரெண்டு பேரும் வெளிச்சத்தில் சாப்பிட்டாங்கன்னா அவர் சாப்பிட முடியாது, அதனால் ஒரு குழந்தைக்கு உள்ள உணவு தான் இருக்குன்னா ரெண்டு பேரும் சாப்பிட முடியுமா, ரெண்டு பேருக்கு போதாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க அந்த விருந்தாளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த விளக்கை அணைத்துட்டு இருட்டில் இவர் சாப்பிட்ற மாதிரி ஒரு நடிச்சுக்கிறாரு, அந்த விருந்தாளி சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போகிறார், போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் செய்த அந்த செயல், நீயும் உன் மனைவியும் செய்த அந்த செயலை கண்டு அல்லாஹ் சிரிக்கிறான், சிரித்து விட்டான், லஹிக்கல்லாஹு லைலா, நேற்று இரவு அல்லாவே சிரிச்சிட்டான் சந்தோஷத்தில். எதுக்கு சிரித்தான்? தனக்கு வறுமை இருந்தும் கூட, தனக்கு தேவை இருந்தும் கூட, தன்னை விட அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, இப்படி நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு சந்தோஷம், ரொம்ப சிரிப்பும்ல. சிரிப்புங்கிறது பல சிரிப்பு இருக்கிறது, கேலியாக சிரிக்கிறது, ஒருத்தன் ஆத்திரம் முற்றுக்கு சிரிக்கிறது, பல மாதிரி திமுறா சிரிக்கிறதுலாம் இருக்கிறது, சந்தோஷ சிரிப்பு இது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறது, நம்ம அடியார்களில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்களே, தனக்கு தேவையாக இருக்கு, குழந்தைக்கு தேவையாக இருக்கிறது, அந்த விருந்தாளிக்கு கொடுப்பது மாத்திரமில்லை, மனம் கோணாமல் அவர் சாப்பிடணும் என்பதற்காக வேண்டி ஒரு நடித்து இருட்டாக்கி சாப்பிட்ற மாதிரி காட்டி அவரை வயிறார சாப்பிட வச்சிருக்கிறாங்கன்னா இப்படியான நன்மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹுக்கு சிரிப்பு வருதுங்கிறாங்க. லஹிக் என்ன சிரித்தான், லஹிக்கல்லாஹு லைலா, நேற்று இரவு அல்லாவே சிரித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அப்ப ஒரு வசனமும் அருளப்படுகிறது இவருக்காக வேண்டிய.
யாருக்கு அந்த எந்த ஒரு நபித்தோழர் விருந்து கொடுத்தாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், அம்பு செய்யும் உழவுக்கான பிகும் ஹசாசா, தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட தங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள், இப்படியானவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி இவரை பாராட்டி அல்லாஹ் சிரிச்சது மட்டும் இல்லாம அதை குரான்ல ஒரு முத்திரையாக வசனமாகவும் அருளி நற்சான்று வழங்கி இருக்கிறான். அப்ப இதுல இதுக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை பற்றி சந்தோஷப்பட்டு அப்படி பண்ணி சொல்லாம சிரிக்கிறான்னு சொன்ன நம்ம பாஷையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம அர்த்தத்தெல்லாம் சொல்றாங்கன்னு அர்த்தம், நம்ம சிரிப்புக்கு என்ன அர்த்தம் வைத்திருக்கிறோமோ அப்படித்தான் அந்த மக்கள் வழங்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சிரித்தான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்வதில் இருந்து அப்ப அல்லாஹ்ங்கிறமே முகம் இருக்குது, சிரிப்புண்டா என்ன அதுக்குன்னு நம்ம அர்த்தம் வச்சிருக்கிறோம். பள்ள காட்டுறப்பறம் சிரிப்புன்னு சொல்ல மாட்டோம், சிரிக்கிறதுக்குன்னு சொல்லி பள்ளையும் காட்டுவாங்க, பள்ள காட்டாம வாயை மூடிக்கிட்டு கூட சிரிப்பாங்க. சிரிப்புங்கிறது முகத்தில் பல மாற்றங்கள் ஏற்படணும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் சிரிப்புன்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர்கிட்ட போய் பள்ள எழுச்சி காட்டினா சிரிக்க சொல்ல மாட்டோம், அதை பள்ள காட்டினா கூட அதுக்கு பேர் சிரிப்பு கிடையாது, புன்னகையை சிரிப்பாங்க, அதை சிரிப்புமோ பள்ள வெளியே தெரியாது. அப்போ சிரிப்பு என்பது வந்து ஒரு முகத்தில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களையும் வைத்து உடனே கணக்கு பண்ணி இது சிரிப்புன்னு அர்த்தம் செஞ்சிருவோம். ஒருத்தர் சிரிக்கிறானா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுவோம், ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ கணக்கு போட்டுருவோம், கண் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அப்படி வாய் எப்படி இருக்குது, முகம் எப்படி செழிப்பாக இருக்குது, சுருங்கி இருக்குதா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இது சிரிக்கிறான் கோவப்படுறான்னு ஒரு மூளை முடிவு செஞ்சிருது. அப்போ இப்படியான பல அம்சங்களை கொண்டது தானே சிரிப்பு. இந்த சிரிப்பு அல்லாவுக்கு இருக்குன்னு ரசூல் சல்லாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் வந்து சூனிய ஒன்றுமில்லை உருவமற்ற இறைவன், அந்த கான்செப்ட் தப்பு, அது எப்படியோ அறியாமையினால் நம்ம மக்கள்கிட்ட நினைஞ்சிருச்சு, அது நுழைந்து விட்டது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொல்றாங்க, இரண்டு பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், ரெண்டு பேரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறானா சிரிக்கிறான். ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா, ஒரு யுத்தம் நடக்கிறது அல்லாஹ்வுக்காக, மார்க் அடிப்படையில் மார்க்கம் அனுமதித்த முறையில் ஒரு புனித யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஒருத்தர் ஒரு நல்லவர், ஒரு நபித்தோழரோ நல்லவரோ கலந்து கொள்கிறார், எதிரணியில் உள்ளவர் என்ன செய்கிறாருன்னா இவரை கொன்றுறார். யார, அந்த முஸ்லிமான ஒரு நல்லடியாரை போர்க்களத்தில், போர்க்களத்தில் கொள்றதான் நடக்கும், கொன்று விடுகிறார். கொன்ற உடனே கொன்ற இவருக்கு என்ன நிலைமை, அல்லாவுக்காக ஷஹீதாக இருந்தால் சொர்க்கம் தானே, அந்த உயிர் தியாகம் அல்லாவுக்காக இருக்குமே ஆனால் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடும், இவருக்கு என்ன கிடைக்கணும், நரகம் கிடைக்கணும். இவர் வந்து எதிர்த்து களம் வந்ததுக்காக நரகம் கிடைக்கணும், ஒரு நல்ல மனிதனை கொன்றதற்காகவும் நரகம், டபுள் நரகம் கிடைக்கணும் இவருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த கொலை செஞ்சார் இல்லையா, இவர் பிறகு திருந்தி இஸ்லாம் தான் நல்ல மார்க்கம்னு அறிந்து அவர் இஸ்லாத்தை ஏற்று அவர் ஒரு போருக்கு போய் அவர் கொல்லப்பட்டுறார். இப்போ அவர் எங்கே போகிறார், இப்போ சொர்க்கத்துக்கு போகிறார். இந்த ரெண்டு பேரையும் பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், இந்த கொலை செஞ்சாலும் சொர்க்கம், கொலை செய்யப்பட்டவருக்கும் சொர்க்கம், இப்படி ஏற்படுத்தலை, இப்போ கொலை செஞ்சாலும் இவர் நரகம் தான் கிடைக்கணும், இவர் கொலை செய்யப்பட்டவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி இவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது கரெக்டு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அவன் ஏற்பாடு தான் இது, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவன் செய்த ஒரு ஏற்பாடு அல்லாஹ்வுக்கே எப்படி சந்தோஷமா இருக்குன்னு கேட்டால், இங்கே வர ரெண்டு பேர் சொர்க்கத்து பரம்பாடுறான்னு சொல்லி அந்த மாதிரி ரெண்டு இது ஒரு ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குமில்ல, அல்லாஹ்வுக்கு எல்லாம் அதிசயம் கிடையாது, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அதிசயம்னு கிடையாது. ஆனால் அல்லாஹை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது லஹிக் இந்த ரெண்டு மனிதர்களை பற்றி அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 2826 ஹதீஸில் இடம்பெறுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சொல்லித் தருவதற்காக அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏன் சொல்லணும், அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான்ட்டு போயிடலாமே, இவருக்கும் சொர்க்கம் அவருக்கும் சொர்க்கம்னு போயிடலாம், அந்த விஷயத்தை சொல்வது மட்டும் அவங்க நோக்கம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய தன்மையை புரிய வை, அல்லாஹ் சொல்லித்தருக்கு தான் வந்தாங்க, அல்லாண்டா யாருன்னு அறிவி தருவதற்கு தான் அவங்கள தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவங்க சொன்ன ஒவ்வொரு அம்சமும் அப்படி தான் நம்ம அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு புரியக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பற்றி எந்த மாதிரிலாம் சொன்னார்களோ அது அப்படியே புரிந்து கொள்வது தான் அல்லாஹ்வை பற்றிய சரியான ஒரு புரிதலாக இருக்க முடியும். இப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து மறுமை நாளில் சில சந்தர்ப்பங்களில் சிலரை பார்த்து அல்லாஹ்வை சிரிச்சிருவானான். மறுமை நாளில் அல்லாஹ்வை என்ன செய்வான், சிலரை பார்த்துட்டு அவங்களோட தன்மையை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்குறாங்க. அது என்ன விளக்குறாங்கன்னு கேட்டால், இப்போ அல்லாஹ் தீர்ப்புலாம் அழித்த பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகத்துக்கு போனவர்கள்லையே பலதரப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, அதாவது கொஞ்ச நாளுக்கு நரகத்துக்கு போகிறவங்க, பல மாதங்கள் நரகத்தில் இருக்கிறவங்க, பல வருடங்கள் நரகத்தில் இருக்கிறவங்க,
அந்த டைம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதாவது நிரந்தர நரகம்னு சிலர், அல்லாவை மறுத்தவனுக்கு கடைசி வரைக்கும் நரகம்தான், அல்லாவுக்கு ஷிர்க்கு வைத்தால் கடைசி வரைக்கும் நரகம்தான். ஷிர்க்கு வைக்காம சில பாவங்கள் செய்கிறான், தொழுவுறதுல நோம்பு வைக்கிறதுல தண்ணி அடிக்கிறது ஏதோ சில தவறுகள் செய்கிறான், அல்லாஹ் அதை மன்னிச்சுட்டான்டா அவன் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவான், நரகத்துக்கு போக வேண்டிய அவன் மன்னிக்கிற நம்ம கேட்க முடியாது. அல்லாஹ் நாடினால் இப்படியான ஒருத்தனை கூட மன்னித்து போட அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம். மன்னிக்கலன்னு சொன்னா இந்த தவறுக்கு எவ்வளவு அவன் நிர்ணயிக்கிறானோ அவ்வளவு காலம் நரகத்தில் இருந்து விட்டு அந்த தயம் முடிஞ்ச உடனே உன்ட ஈமான் இருக்கிற காரணத்தினால் நீ சொர்க்கத்துக்கு போ. நரகத்துக்கு போவதில் நிரந்தர நரகத்தில் உள்ளவங்களுக்கு விதிவிலக்கு, அவங்க வர முடியாது. நிரந்தர நரகம் இல்லாமல் குற்றங்களுக்கு தக்கவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவில் யாருக்கெல்லாம் நரகத்தை தீர்மானிச்சிருக்கிறானோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படி ஒன்று இருக்கிறது. இதுக்கிடையில் சில பேருக்கு வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பாமல் நரகத்துக்கு அனுப்பாமல் வச்சிருப்பான்லாம், ஆராஃப்னு சொல்வது, அதான் நடுவில் இருப்பாங்க, அவங்களுடைய சமமாக இருக்கும், இவனை இங்கேயும் அனுப்பலை அங்கேயும் அனுப்பலாது. அந்த அளவுக்கு அல்லாவாக ஒரு மார்க் போடுறது தானே, அவனாக மதிப்பு போட்டு இவன் எங்கிட்டும் அனுப்ப முடியல அங்கிட்ட அனுப்ப முடியாத அளவில் இருக்கிறான்னு சொல்லி நடுவில் சிலரை எல்லாம் நினைஞ்சிருப்பான். ஆராஃப்னு தடுப்பு சுவர், சுவர்னு சொன்னால் இப்படி நினைக்கக்கூடாது, அதுவே பிரம்மாண்டமாக பூமி அளவுக்கு இருக்கலாம் அந்த சுவர். அந்த சுவத்திலிருந்து இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கம் தெரியும், அந்த பக்கம் பார்த்தா நரகம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தடுப்பு சுவர் என்றவும் நம்ம என்ன விளங்கிக்கூடாது. இந்த சுவர்னா நாலஞ்சு ஒரு அடி ரெண்டு அடியில் கட்டணும் அப்படி கிடையாது, பல ஆயிரம் மக்களை நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு உள்ள பிரம்மாண்டமான ஒரு அகலமாக அது இருக்கும். அதில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். தவறுகளுக்கு கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு இந்தப்போ நன்மைக்கு தான் எல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பான். கடைசியாக ஒத்தம் தான் மிஞ்சுவானா, எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிற 50 பேரும் போய் சேர்ந்துருவாங்க, நரகத்துக்கு போகிற ஆளுக்கு நிரந்தரமானவர்கள் மட்டும் தங்கி விடுவார்கள். நிரந்தரம்னு யாருக்கு முடிவானுச்சோ அவங்க நரகத்தில் கிடப்பாங்க. யாருக்கெல்லாம் டைம் போட்டு வச்சிருக்கிறானோ அவங்களெல்லாம் என்ன செய்வான், நடுவு முதல்ல அங்கேருந்து வெளியேற்றி நடுவில் வைப்பான், அதுக்கப்புறத்துக்கு இந்த பக்கம் அனுப்பிடுவான். நடுக்கும்போது கடைசியாக ஒருத்தன் இருப்பான், இந்த கடைசி மனுஷன் அவன் தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறவனான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்தை அனுபவித்து விட்டு கடைசியாக சொர்க்கம் போவான அந்த ஒரு மனிதன் மட்டும் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் அவன் இருப்பான். ஆகிர் அகலுல் அகலுல் நாரி துகூலன் அல் ஜன்னா, நரகவாசிகளில் கடைசி கடைசியாக சொர்க்கம் போகிறவன் இவன் தான் அப்படி ஒருத்தனை ரசூல்லா சொல்கிறாங்க. அவன் என்ன செஞ்சிருப்பான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து இவனுக்கு இவன் நடுவுலான இருக்கான் சவத்தில் அந்த தடுப்பு சுவரில் இருக்கிறான், அவனுடைய முகத்தை இப்படியும் திருப்பலாம் இப்படியும் திருப்பலாம். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு கேட்டால், நீ நரகத்து பக்கம் தான் திருப்பி இருக்கணும்னு திருப்பி வச்சுப்படுவான். ரெண்டு பக்கம் இந்த பக்கம் சொர்க்கம் இருக்குது, இந்த பக்கம் நரகம் இருக்குது. இந்த நரகத்தை பார்த்து வேதனைப்படாட்டா கூட அந்த நரகத்தை பார்த்து வேதனைப்படுவான்ல, அங்கே நடக்கிற சில கொடூரங்களை ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தா நமக்கு வேதனை வருதுல்ல, நமக்கு வலி ஏற்படாட்டாலும் நமக்கு இரத்த காயம் ஏற்படாட்டாலும் அடுத்தவன் வந்து ஒரு பாதிக்கப்படுற மாதிரி எரிகிற மாதிரி கருகிற மாதிரி கதற மாதிரி கத்துற மாதிரி தாகத்தால் தவிக்கிற மாதிரி கேட்கும் பொழுது அதுவே நமக்கு ஒரு வேதனை ஏற்படுத்தும். அந்த வேதனையை கொடுக்கலாம் நினைக்கிறான் இவனுக்கு. இவன் என்ன செய்யறான், இந்த அதை பார்த்துட்டே இரு, இந்த பக்கம் பார்க்க சொன்னால் சந்தோஷமாக இருக்கும், சாப்பிட்றது கொள்வது சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக சுருக்கத்தில், அதை காட்டாமல் இந்த பக்கம் இருப்பான். கடைசி என்ன செய்வான், அல்லாட்ட வந்து அவன் கேட்பான், யா ரப்பி அஸ்ரிபி இஸ்ரிபி வஜிஹி அனின்னார், என் முகத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்ருவேன், இந்த நரக ஓரத்தில் ஒன்றை வச்சிருக்கிற இந்த பக்கம் உன்னை படி இங்கிட்டு திருப்பி வச்சிரு, அதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது எனக்கு பார்க்க ஏழலைங்கிறான். கடைசியாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன்கிட்ட கேட்பான், சரி திருப்பிடுறான், திருப்பினா அப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது, திருப்பிடுமே அதோடு என்ன செய்யணும், அப்புறம் அதை கூட இதை கூடனா கேட்கக்கூடாது, உனக்கு சொர்க்கத்தை நோக்கி உன் முகத்தை திருப்பணும் அவ்வளோதானே, வேறு எதுவும் கேட்க மாட்டீங்கள, கேட்க மாட்டேன், நிச்சயமாக கேட்க மாட்டீங்கள, கேட்க மாட்டேன், உறுதிமொழி அப்படிலாம் அந்த ஹதீஸில் வருது, உறுதிமொழி தர்றியா உறுதிமொழி தர்றேங்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த பக்கம் திருப்பி விட்டுறான். இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது, சொர்க்கத்தில் உள்ள அந்த இன்பாத சூழலைகள் அதெல்லாம் பார்க்குறான்னா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அல்லாவே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே ஒரு நாளைக்கு இருக்கிறது, கொஞ்சம் கிட்ட வாசலையாக கொண்டு போய் விடு, உள்ளுக்கு விளையாட்டால் பரவாயில்ல, கத்திமலியாளா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல் கொண்ட இவன் இப்படி மேலேருந்து செவத்திலிருந்து பார்க்காம இறக்கி விட்டு அந்த வாசலில் உட்காந்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உள்ள விளையாட்டாலும் பரவாயில்ல. அல்ல என்னப்பா நேற்று என்ன சொன்னேன், எவ்வளோ உறுதிமொழி கொடுத்த, எவ்வளோ வாக்குறுதி கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு, சரி இப்போ இதை செய்கிறேன், இதுக்கு அப்புறம் வேற எதுவும் கேட்கக்கூடாது, வாசலில் தான் நிற்கணும் கடைசி வரைக்கும், அதுக்கப்புறம் வேற இதை கேட்கக்கூடாது, கோரிக்கை வைக்கக்கூடாது என்று எல்லாம் சொல்லுவானா. அவன் இதே மாதிரி எல்லாம் கண்டிப்பாக நான் மாற மாட்டேன், நான் சொன்னபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே வாசலில் கொண்டே வச்சுருவான். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான், எல்லாம் எப்படி எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்டே இருக்கிறது, நீ உள்ளே விட்டுருவேன்,
நாளைக்கு சொர்க்கத்தை பார்த்துட்டு இருக்கிறா இல்லையா, என்னை உள்ளே அனுப்பிருந்து கேட்பான். இதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் உரையாடல் பண்ணுறான், என்ன என்ன சொன்னேன் இவன் அங்கே வச்சு அதுக்கு அப்போ ஒரு உறுதிமொழி கொடுத்த அதையும் மீறிப்பிட்ட, இங்கே வாசலில் வந்துட்டு ஒரு உறுதிமொழியை மீறுற, இப்போ உள்ளே விட்ற, என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னவுடனே சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் பதில் சொல்லுவான், யாரப்பி லாத்தாஜாலினி அஸ்கா ஹல்கிக்க, யாரெல்லாம் இந்த படைப்பினங்களில் என்னை மகா மோசமான ஆக்கிறாத, நான் தான் இப்போ கடைசியாக நிற்கிறேன், இருக்கிற அம்புட்டு பேர்லேயும் மகா கெட்டவன் இப்போ நான் இருக்கிறேன், என்னை எங்கள் அனுப்பி விட்ரு, எல்லோரும் போயிட்டாங்க என்னை அனுப்பி விட்ரு அப்படின்னு கேட்பானான். அப்போ என்ன செய்வான்ட்டு கேட்டால் அல்லாஹ் வந்து அப்போ அனுப்பி விட்றான். அனுப்பினவனு என்ன செய்கிறான்னா, உனக்கு என்ன வேணும் கேட்பான். வேணும்ன்றவனும் என்ன செய்வான், வேணுங்கிறலாம் ஆசைப்படுவான். ஆசைப்பட்டவனே உனக்கு ஆசைப்படக்கூட உனக்கு தெரியலையேன்னு சொல்லி இது ஆசை அல்ல சொல்லிக் கொடுப்பான். தமிழ்நகாத இது ஆசைப்படு அது ஆசைப்படுன்னு நல்லாவே என்ன செய்வான், ஒவ்வொன்றாக சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்தவனே எல்லாம் முடிஞ்ச பிறகு இது போதுமான்னு கேட்பான். போதும் போதும்னு இல்லை, இது மாதிரி இன்னொரு மடங்கு எடுத்துக்க, பத்து மடங்கு எடுத்துக்க, இந்த நீ என்ன கேட்டி அதையும் பத்து மடங்கு எடுத்துக்கன்னு நல்லா சொல்லுவான். இப்படி சொன்ன உடனே இப்போ இதுக்குண்ட அந்த இந்த மனுஷன் சொல்லுவான், இதெல்லாம் கேட்டுட்டு நீ இத்தனை வாக்குறுதி கொடுத்த நீ மீறினிய அப்படின்னு கேட்ட உடனே, யாரெல்லாம் உன்னுடைய கருணையில் எனக்கு வந்து என்ன செய்ய முடியல தவிர்க்க முடியலை அப்படின்னு ஒரு சிரிச்சு கொண்டே சொன்னவொடனே, இதை கேட்டவுடனே அவன் நல்லா சிரிச்சிருவானான். இவன் பிறண்டு பிறண்டு பேசுனான் இல்லையா, இவன் பிறண்டு பிறண்டு பேசுறதை பார்த்து இப்போ எலகக்குள்ளாக உடனே நல்லா சிரிப்பான். இதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, இதை சொல்லும்போது இந்த பதில் சொல்லுவான்ல, ஒவ்வொரு இடமா மாறி மாறி வரும்பொழுது நான் மீற மாட்டேன் சொன்னபடி நடப்பேண்டு, கடைசியில் நான் உன்னுடைய படைப்பில் நான் மோசமானவனாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே ரசூலா சிரிப்பாங்களாம். ஹதீஸில் வருது, சிரித்தவொன்னே சஹாபாக்கள் கேட்பாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இப்படி சொன்னவொன்னே அல்லாஹ் சிரித்தான், அதை நான் சிரித்து காட்டினேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிரித்து காட்டி விட்டு இப்படி அல்லாஹ் சிரிப்பாங்கிறாங்க. அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் சிரிப்பான்னு சொல்லாமல் அவங்கள சிரிக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் எதுக்காக வேண்டி சிரிக்கிறீங்க அப்படின்னு இவன் இப்படி பதில் சொல்கிறான்ல, இதை பார்த்துட்டு அல்லாவுக்கு சிரிப்பு வந்துடுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை புகாரியில் 806வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இன்னும் பல நூல்களையும் இந்த ஹதீஸ்கள்லாம் இருக்குது. இப்போ இதில் என்ன நம்ம விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் வந்து ஒரு அடியானை பார்த்து ஏன் சிரிக்கிறான், சிரிக்கிறான்டா என்ன அர்த்தம், அவனுக்குன்னு ஒரு வடிவமோ ஒரு அமைப்போ இருக்க போய் தானே சிரிக்கிறான், இந்த சிரிக்கிறது அவனும் பார்க்கத்தானே செய்வான் எதிரில் உள்ளவனு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிரிப்புக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, வேறு அர்த்தம் வந்துடக்கூடாது என்பதற்காக சிரிச்சை காட்டுறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான் என்று வெறுமனே சொல்லாமல் சிரித்து காட்டி விட்டு ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டு, அல்லாஹும் சிரிக்கிறான் ஆனால் நான் சிரிக்கிறேன், இவன் சொன்ன பதிலை கேட்டு அல்லாஹ் சிரிக்கிறான், நமக்கே சிரிப்பு வரத்தானே செய்யும், ஒரு மனிதன் வந்து இப்படி சொல்லி சொல்லிட்டு மாறுறான்ட்டு வைங்க, அப்போ யார்கிட்ட எதிரிட்டு கிடையாது, நம்ம பிள்ளைகிட்ட நம்ம நெருக்கு நம்ம பாசமாக வளர்க்குற ஒரு பையன் என்ன செய்வோம், சைக்கிள் வாங்கி கேட்பான், டே சைக்கிளோடு நிப்பாட்டிக்கணும் அதுக்கு மேலே எதுங்க சரி, அப்புறம் கொஞ்ச நாள் பேர் பைக் வாங்கி தாங்கப்பான் விளங்குதா, நம்ம எதிர நினைக்க மாட்டோம், நீ என்ன சொன்ன அது அப்போ சொன்னேன் நான் இப்போ வளர்ந்து பெரியாலாக போயிட்டேன்ல அப்படிமா, அப்புறம் என்ன செய்ய கார் வாங்கி தாம்பா, அப்போ என்ன செய்வோம், நமக்கு சிரிப்பு வந்துடும், முதல்ல சைக்கிள் கேட்டான் வேறு கேட்க மாட்டேன்னா, அப்புறம் ஏன்னு கேட்டால் நம்ம நேசிக்கிற ஒரு அடியார்களாக இருந்து பிறண்டு பிறண்டு பேசினார்கள் ஆனால் கடை வாங்கிட்டு எதிரிகள் பிறண்டா கோவம் தான் வரும், சொல்லிட்டு தரலன்ட்டு வைங்க கோவம் வந்துடும், நேசிக்கிற ஒரு அடியான எல்லாம் எல்லாத்தையும் நேசிக்கிறான், இவனை கருணை காட்ட நினைக்கிறான், இவனை கடைசியாக சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்கிறான். அப்படியான ஒரு நேரத்தில் ஒருவன் பிறண்டு பேசினானேயானால் ஒரு குழந்தைகள் நமக்கு பிறண்டு பிறண்டு பேசும்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குமே மகிழ்ச்சி அடைவோமே, அப்படி தான் நல்லா மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹை பொறுத்த வரைக்கும் இது இதையெல்லாம் கோவப்படுற ஒரு விஷயம் சில நேரங்களில், சில நேரங்களில் சந்தோஷப்படுற விஷயம். இந்த மாதிரி பிறண்டு பிறண்டு பேசுறது வந்து சில நேரங்களில் தான் கோபத்தை ஏற்படுத்தும், எல்லா நேரங்களும் ஏற்படுத்தாது நமக்கு. அப்போ அல்லாஹை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கருணை காட்டு நினைச்சிட்டான்னு சொன்னால் இதில் வந்து அவன் என்ன செய்ய மாட்டான், கோவப்பட மாட்டான், சிரிக்கத்தான் செய்வான். அல்லாஹை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எவ்வளோ பெரிய கருணை உள்ளவன், சிரிக்கிற காரணம் அவன் எவ்வளோ பெரிய கருணை உள்ளவன் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் வளர்க்குறாங்க. என்ன உதாரணம் வளர்க்குறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் ஒட்டகத்தில் ஏறி பயணம் போகிறான் பாலைவனத்தில். பாலைவனம்னா என்ன அர்த்தம், ஒதுங்கிறது கூட நிழல் இருக்காது, ஒரு மரஞ்செடி கூட இருக்காது, தண்ணி கூட கிடைக்காது. அந்த தண்ணியெல்லாம் ஒட்டகத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒட்டகத்தில் போகக்கூடியவங்க அந்த பயணம் முடிகிற வரைக்கும் எவ்வளோ தண்ணீர் தேவையோ அதை ஒட்டகத்தில் லக்கேஜ் மாதிரி வச்சுருப்பார்கள்.
எவ்வளோ உணவு தேவையோ அதெல்லாம் வைத்திருப்போம். ஏன்னா போகிற இடத்துல ஹோட்டலாக இருக்கும் இருக்காது, அல்லது இயற்கையான பழங்கள் எது கிடைக்குமோ கிடைக்காது. பாலைவனம்னாலேயே ஒன்றும் இல்லாத ஒரு நில மணல் பரப்பு தான். அப்போ அதில் போய் கொண்டே இருக்கும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கொஞ்சம் நிழல் இலைப்பார்வம் அதிசயமாக ஒரு மரத்தை கண்ட உடனே அங்கே போய் இலைப்பார்வம் வேண்டு ஒட்டகத்தை அவுத்து விட்டு இலைப்பாடுறான். அப்படி கண் அசந்துட்டான். இது ரசூலா சொல்கிறாங்க, இந்த கதை மாதிரி இதை சொல்கிறாங்க. கண்ணை இருந்து தூங்கிட்டான், திரும்பி முடிச்சு பார்க்குறான், ஒட்டகத்தை காணான். கண் விழித்து பார்த்தால் அவனுடைய ஒட்டகத்தை காணலை. ஒட்டகம் காணாட்டி என்ன அர்த்தம்? கதையே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்? அந்த ஒட்டகத்தில் தான் தண்ணி இருக்கிறது, அந்த ஒட்டகத்தில் தான் உணவு இருக்கிறது. இங்கேயே இருந்துகிட்டு எங்கேயும் போய் உணவு வாங்க முடியாது. பாலைவனத்தில் நடந்து போய் எங்கேயும் போய் கடந்து செல்ல முடியாது. அந்த சூடும் நம்மளை கடக்க விடாது. அந்த மணல் நம்மளை காலை புதைச்சி புதைச்சி எடுக்கும் பொழுது நடக்க முடியாது. அது ஒட்டகத்துக்கு மட்டும் அல்ல, அந்த தன்மையை கொடுத்துருக்கோம், அதனுடைய கால்களுக்கு மட்டும். அப்போ மனிதனுக்கு பாலைவனத்தில் அந்த மாதிரி மணலில் நடக்க போக முடியாது. இப்போ இவன் என்ன நினைப்பான்? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், ஒட்டகத்தையும் காணும். எட்டி எட்டி பார்க்குறான், ஒட்டகத்தையே காணான். அப்போ ஒட்டகம் இல்லைன்றவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நமக்கு கதை இதோடு நமக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, இங்கேயே கிடந்து என்ன செய்ய வேண்டியதான், காஞ்சி செத்துற வேண்டியதான் என்ற அளவுக்கு அவன் வந்து மயங்கி விழுந்துடுறான். பிறகு எந்திரிச்சு பார்க்கணும், நிற்கிது ஒட்டகம். இப்போ எப்படி இருக்கும் அவனுக்கு? கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவனுக்கு அவன் ஒட்டகத்தை இப்போ இருக்குது, ஒட்டகத்தில் உணவு அப்படியே இருக்கிறது, தண்ணீர் அப்படியே இருக்கிறது, எதுவுமே மிஸ் ஆகலை. அப்போ இதை பார்த்தால் அவனுக்கு என்ன மாதிரி மகிழ்ச்சி வரும்? போன உசுறு திரும்பின மகிழ்ச்சி வருமா? வராதா? நம்ம மூத்தாவே போயிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போனவன் வந்து திடீர்னு பார்த்தா எல்லாமே இருக்குது, நினச்சா இப்போ தண்ணியை குடிச்சிக்கலாம், நினச்சா சாப்பிடலாம், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டானேன்ற அவனுக்கு என்ன செய்யுது? பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி வருது. மகிழ்ச்சி வந்துட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான். எப்படின்னு கேட்டால், இறைவா, இறைவான்னு கூப்பிட்டு என்ன செய்யறான், நான் உனக்கு எஜமான், நீ எனக்கு அடிமை அப்படிங்கிறான், மாற்றி பேசுகிறான். இந்த சந்தோஷத்தில் நான் உனக்கு அடிமை, நீ எனக்கு எஜமான்னு சொல்லணும். அல்ல, இவன் தான் அடிமை, அல்லாத எஜமான். இவன் என்ன செய்கிறான்டா, சந்தோஷம் அதிகமாக போனாலும் உளர ஆரம்பிச்சிருவாங்க, கவலை அதிகமாக போனாலும் உளருவாங்க. ஒரு மனிதன் வந்துக்கிட்டு சந்தோஷம் ஜாஸ்தியாக போச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்கிறோன்னு தெரியாது, வார்த்தை என்ன செய்ய முன்ன பின்ன வந்துடும். அது கவலை ஜாஸ்தியாக போனாலும் என்ன செய்வான், உளர ஆரம்பிச்சிருவான். இவன் மகிழ்ச்சி எந்த அளவு உள்ள மகிழ்ச்சி என்றால், அது தலைகால் புரியலம்பாங்கள்ல, தலை இது கால் இதுன்னு புரிஞ்சிருந்தா கரெக்டாக, தலைகால் புரியாமல் ஆடுறான்டன்னு அர்த்தம். சந்தோஷம் ஜாஸ்தியாக போச்சுன்னா தலையும் காலுக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ தான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறான். இப்போ இதை ரசூலா சொல்லிட்டு இந்த அடியான் எவ்வளோ சந்தோஷப்படுறான், எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான், நம்ம என்ன சொல்கிறோங்கிறதையே மறந்து போகும் அளவுக்கு சந்தோஷப்படுறான்ல. இதை விட ஒரு அடியான் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷத்தை ஒப்பிட்டு, சந்தோஷத்தை எந்த அளவுக்கு கொண்டு வைக்க, இவ்வளவு சந்தோஷம் இவனுக்கு கிடைத்திருக்கிறது, போன உசுறு திரும்பி வந்த ஒரு சந்தோஷம், என்ன சொல்கிறோன்னு புரியாத அளவுக்கு தடுமாறுகிற அளவுக்குரிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பற்றி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறாங்க, லல்லாஹு அஃபரஹு, அல்லாஹ் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுகிறான். தௌபத்தி அப்தின், ஒரு அடியான் தௌபா செய்யும் பொழுது இந்த ஒட்டகத்தில் காணாக்கி விட்டு கடைசியில் அதை அடைந்து கொள்கிறானே, அவனுக்கு ஏற்படுற சந்தோஷத்தை விட அல்லாஹ் வந்து அதிக சந்தோஷம் அடைகிறான். ஒரு மனுஷன் திருந்திட்டான்னு வைங்களேன், அல்லாட்ட சரண் அடைஞ்சிட்டான்னு வைங்களேன், எதையும் அல்லாஹ் எடுத்துக்கிற மாட்டான், எடுத்துக்கிற மாட்டான்னு மட்டுமில்லை, போனா போகுதுன்னு கொடுக்க மாட்டான், மகிழ்ச்சி ஆயிடுவான். அல்லாஹ்வுக்கு என்ன இதுக்கு தான் நல்லா படைச்சிருக்கிறான். நம்மளை படைத்த நோக்கமே எதுக்குன்னு கேட்டால், சில தவறுகள் செஞ்சு நம்மளை இறைவன் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பார்கள், நமக்கு கருணை காட்ட ஒருத்தன் இருக்கிறான், தண்டிக்க ஒருத்தன் இருக்கிறான், கேள்வி கேட்க ஒருத்தன் இருக்கிறான் என்ற ஒரு அச்சம் மனிதனுக்கு வரணும் என்பதற்கு தான் நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறான். இவனுக்கு அந்த செஞ்ச தப்பை செய்துவிட்டு நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம, யாரெல்லாம் நீ தான் என்னை மன்னிக்கின்றவனை, இதில் எல்லாம் சந்தோஷப்பட என்ன இருக்கு? இவனுக்கு சந்தோஷப்பட மீனிங் இருக்கு. யாருக்கு? இந்த ஒட்டகத்தை இழந்தான் பாருங்க, அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்குது, போன உயிர் திரும்பி வருது, அதுக்காக வேண்டி அவன் சந்தோஷம் அடைந்தால் அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் சந்தோஷம், நீங்கள் மன்னிப்பு கேட்டான் கேட்காட்டி என்ன, அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு, இதனால் அல்லாஹ் சந்தோஷப்பட என்ன இருக்குது? அல்ல, அவனுடைய நம்பரை தேர்தலில் போட்டிட போகிறானா, நமக்கு ஆதரவாளர் கிடைச்சிட்டாரு ஒரு ஆள், அப்படி என்ன என்ன அவனுக்கு? ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குற காரணத்தினால் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு லாபமும் கிடையாது, அவன் சந்தோஷப்பட எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது போக அப்படி சந்தோஷப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதாவது ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அடிமை தான்.
நீங்க அல்லாஹ் ஒரு மனிதன் தன்னுடைய மகன் விஷயத்தில் சந்தோஷப்படுவான், அண்ணன் விஷயத்தில் சந்தோஷப்படுவான், அப்படியான உறவு உங்களுக்கு நம்ம அல்லாவுக்கு இருக்குதா? இல்லை. அவனுக்கு அடிமை, ஒரு அடிமை மன்னிப்பு கேட்டா போட, இவ்வளோ தான், இவ்வளோ சொன்னால் போதும். ஒரு அடிமை மன்னிப்பு கேட்டான்னு சொன்னால் தொலைஞ்சு போ, மன்னிச்சுட்டான், ஒன்றும் செய்ய மாட்டேன்னு, இவ்வளவு தான் மனிதன் சொல்ல முடியும். அது மன்னிச்சுட்டான்னு சொன்னான். அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால், சந்தோஷம் அடைகிறான்னா கடுகளவு கூட அதை வச்சுக்கலாம். இவன் செஞ்ச தப்ப கடுகளவு கூட தன்னுடைய மனசில் வைத்துக் கொள்ளாம மகிழ்ச்சியில் அவன் வந்து என்ன செய்யறான், வந்து சந்தோஷப்படுகிறான், பயங்கர சந்தோஷம் அடைகிறான் என்று ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இவனை பார்த்து சிரிச்சதுக்கு தான் காரணம், கோவம் தான் வரணும். செஞ்ச வேலைக்கு நீ செஞ்ச நரகத்துக்குரிய வேலையை செஞ்சு விட்டு நரகத்தில் போட போறேன், நீ வந்துட்டு அங்கே நோட்டு இங்கே நோட்டு இங்கே நோட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, இப்படி எல்லாம் வந்து சொல்கிறான். அது போக இன்னும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், எல்லாம் சொல்லுவான்ல என்ன சொல்லுவான், நீ கேட்டது பூரா தந்துடுறான், அது மாதிரி இன்னொரு 10 மடங்கு எடுத்துக்க அப்படின்னு அவங்க போனா, தஸ் தஸ்ஸி வந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன் என்னை கேள்வி பண்ணலாமா, கேள்வி நினச்சிட்டாங்க. எல்லாம் வந்து நீ கேட்டதையும் தர்றேன், நீ கேட்டது மாதிரி 10 மடங்கு தர்றேன்டவனை அல்ல கிண்டல் பண்ணுறான் நம்மளே அப்படின்னு நினைத்து கொண்டு, நீ ரப்புல் ஆலமீன் நீ எஜமான என்னை கிண்டல் பண்ணலாம், நான் யார், என்னை போய் கேலி பண்ணுறிய அப்படின்னு இவன் கேட்பானான். இதுக்கிற சொல்ல சிரிப்பாங்க. முஸ்லீமில் வர ஹதீஸில் வந்து தஸ் தகுது அந்த ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டு நீ என்னை கேலி பண்ணலாமா அப்படின்றவனே அதுக்கும் ரசூ அல்லாஹ் சிரிப்பானான். இது ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மனிதனுடைய பேச்சிலே சிரிக்கிறான் என்று சொன்னால், ரெண்டு விஷயத்தை வழங்கிக் கொள்கிறோம். அல்லாவுக்குண்டு ஒரு அமைப்பு இருக்கிறது, அவனுக்கே உள்ள வடிவம் அப்படி இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்கிறோம். அதுக்கும் அல்லாவுடைய கருணை வழங்கிக் கொள்கிறோம். இவனுக்கெல்லாம் கருணை காட்டின அவசியம் கிடையாது, தண்டிச்சா தண்டிச்சனை விட்டு போயிடலாம். இவ்வளோ அருளை செஞ்சுட்டு இவன் அநியாயம் பண்ணியிருக்கிறான்னு நினைத்து அவன் நரகத்தில் போட்டாலும் எனக்கு கேள்வி கேட்க கேளாது. அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், கருணையை வந்து அவனா வழி சொல்லி சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன், இன்னும் கேள்றா 10 தான் கேட்குற, இதை கேள் அதை கேளுன்னு சொல்கிறான். அவனுக்கு ஆசைப்படக்கூட தெரியல, இவன் ஆசைப்படுறது கூட அதை கூட அல்லா கற்றுத்தர்றான். அப்போ இந்த மாதிரியாக நம்ம என்ன செய்யணும், அல்லாவை புரிந்து கொள்ள வேண்டும். கருணையாளன் ஒரு பக்கம் அது பண்புகளை ரெண்டாவது விளைக்கிறோம், அல்லாவின் அழகிய பண்புகள் அதெல்லாம் வரும். இப்போ நம்ம எடுத்துக்கொண்டிருப்பது வந்து அல்லாவுடைய அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கும், ஒன்றும் இல்லாமல் இருக்காது, நம்ம கண்ணால் பார்க்கும் வகையில் இருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்களையும் பார்த்தோம். பார்க்கும்போது அல்லாவை சிரிக்கிற காட்சியை நமக்கு சிரிக்கிறது, கோபம், பல விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் என்று கேட்டால், அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிப்பான், நாம் அல்லாஹ் சிரிக்கிறது நம்மெல்லாம் பார்ப்போம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய அமைப்புகளை பற்றி விஷயங்கள் இருக்கிறது, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று கலந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயங்களில் கெட்டவர்கள் ஏதாவது ஒரு செயலை செய்வார்களே ஆனால் அந்த மனிதனுடைய தவறாகத்தான் உலகத்தில் பார்ப்பார்கள். ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியான பார்வை உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொன்னால், அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், ஊடகங்களாக இருந்தாலும், அறிவுஜீவிகளாக இருந்தாலும், எந்த மாதிரியான ஆட்களாக இருந்தாலும், முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவன் ஏதாவது ஒரு தப்பு செய்து விட்டான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் மீது பழியை சுமத்துவார்கள். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமே அதை செய்தது போல் என்ன செய்வாங்க, சித்தரிப்பாங்க. ஒரு குண்டு வச்சுன்னு இந்த இலங்கையில் குண்டு வச்சான்னு வைங்களேன், இவனை ஒரு கிறுக்கம் வச்சுட்டான், அந்த குண்டு வச்சான்னு சொன்னால் அவனை தனியாக பிரித்து அவனுடைய தனிப்பட்ட அது செய்யலு. முஸ்லீமில் ஒரு குடிகாரன் இருப்பான், அதுக்கு இஸ்லாம பொறுப்பு. முஸ்லீமில் ஒரு பிக் பாக்கெட் பேரவழி இருப்பான், அதுக்கு இஸ்லாம் பொறுப்புன்னு சொல்லுவாம்மா. அப்போ இந்த மாதிரியான செயல்கள், பிறரை பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது மற்ற யார் செய்தாலும் அவருடைய மதத்தோடு சம்பந்தப்படுத்த மாட்டேன் என்கிறார்கள். முஸ்லீம் ஒருத்தன் செஞ்சால் மாத்திரம் தான் இப்படி சொல்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்து வந்தோம். இப்படி சொன்னதை அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது பாருங்கள், அப்படி இன்றைக்கி பிரதமர் வந்து பல்த்தி அடித்து பேசுகிறார். ஒரு நடிகர் சொல்கிறாரு, ஒரு முதல் தீவிரவாதி இன்னார் தான், முதல் தீவிரவாதி இந்தியா சுதந்திர இந்தியாவில் முதல் குற்றம் என்ன, தீவிரவாத குற்றம் என்ன, காந்தியை கொலை செஞ்சது தான். வெள்ளக்காரன் பல வருடங்கள் பாதுகாத்த காந்தியை வந்து நினைஞ்சாங்க சுதந்திர இந்தியாவில் கொண்டு விட்டாங்க. அப்போ இதை செஞ்ச ஃபஸ்ட்டு சுதந்திர இந்தியாவில் நடந்த பயங்கர செயல் இது தான். அப்போ இந்த செயலை செஞ்சது யார், ஒரு RSS இயக்கத்தை சேர்ந்த ஒரு பெரும்பான்மை இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் செஞ்சிட்டாருன்றத ஒரு நடிகர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன செய்கிறாரு, இந்தியாவில் நடந்த முதல் பயங்கரவாதமே ஒரு இந்து தான் செஞ்சார், எல்லா மதத்திலையும் இருக்கிற நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இடையிலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லா மதங்களிலும் எப்படி இருக்கிறார்கள்,
தீவிரவாதத்தை மதத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடாது, அது ஒவ்வொரு மதத்திலும் இருப்பாங்க. இந்தியாவில் நடந்த முதல் தீவிரவாதமே ஒரு இந்துவால் தான் செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லும் பொழுது நம்ம பிரதமருக்கு அது பதில் சொல்றாரு. இவர் சொன்னதற்கு, ஒரு நடிகர் சொன்னதற்கு பிரதமர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், அதாவது தீவிரவாதத்தை செய்கிறோம் இந்துவாக இருக்க மாட்டான், இந்துவாக இருக்கிறோம் தீவிரவாதத்தை செய்ய மாட்டான், அந்த மனுஷனுடைய செயல் தான் மதத்தோடு சம்பந்தப்படுத்தாதுங்கிறார். என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய அவர் கோட்சே என்பவர் வந்து காந்தியை கொன்றார்னு சொன்னால் அவர் இந்து இல்லைங்கிறார். இப்போ அதான் அர்த்தம், இந்து வந்து அந்த வேலையை செய்ய மாட்டான், அதை செஞ்சவன் இந்துவாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அவர் சொன்னதுக்கு ஆன்சர் பண்ண எப்படி செய்யணும், செய்யலைன்னு சொல்லணும், கோட்சே செய்யலை அல்ல கோட்சே இந்து இல்லை அதுதானே சொல்லணும். அந்த பதில் அவர் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, இதை ஏன் மதத்தோட சம்பந்தப்படுத்துறீங்கிறத வேறு வார்த்தையில் சொல்கிறார். இதுதான் அர்த்தம்னு சொல்லி ஊடகத்தில் உட்காந்து அப்படி என்ன செய்கிறாங்க, தீவிரவாதத்துக்கு மதம் இல்லை. யார் சொல்கிறா, யார் தீவிரவாதத்தை முஸ்லீம் செஞ்சால் மட்டும் இந்த பழியை முஸ்லீம் மேலே போட்டானோ, அம்புட்டு பேர் இன்றைக்கி சங் பரிவாரத்தாக இருக்கலாம் டிவி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இது கமலஹாசன் தப்பு, அதே மதத்தோடு சேர்க்குறீங்க, ஒரு கோட் சேர்ந்த ஒருத்தன் செஞ்சது அவனோட விட வேண்டியதானே, அது எதுக்கு மதத்தோடு சேர்க்குறீங்க, தீவிரவாதத்துக்கு மதம் இல்லை. இதைத்தானோட 50 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள், தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைன்ட்டு 50 வருஷமாக கத்திக்கிட்டு கிடக்கிறோம். 50 வருஷமாக கத்தும் போதெல்லாம் கிடையாது முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதி. அப்போ இந்து தீவிரவாதின்னு சொன்ன உடனே உரைக்குது, உண்மையை கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, அது மதத்தோட சம்மந்தப்படுத்தக்கூடாது. நம்மளும் சம்மந்தப்படுத்தலை, இந்து அம்புட்டு பேர் தீவிரவாதியா, இந்து மதமாக போய் அவனை சொல்லிட்டுவான்னு சொன்னிச்சு, நம்மளும் அப்படி சொல்லலை. அப்போ நாம் இது சரியாக புரிந்து கொள்கிற மாதிரி அவர்கள் புரியாமல் இருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு நடிகர் மூலம் நல்லா பாடம் கற்பிச்சிருக்கான். சொன்னோன்னே என்ன, எல்லா பேரும் பல்ட்டி அடித்து, அது அவன் தனிப்பட்ட செயல், அதுக்கு மதத்தை பொறுப்பாளி ஆக்காது, இந்து மதத்தை ஆக்குறீங்க, அது மாதிரி எங்களுக்கும் சொல்லு, முஸ்லீம் சமுதாயத்தில் எவனா செஞ்சான்னு சொன்னால் அவனுடைய தனிப்பட்ட செயல்னு சொல்லு, வெளிச்சமாகிறது. அவருக்கு என்ன தான் இஸ்லாத்துக்கு எதிராக பல வருடங்கள் அவங்க பிரச்சாரம் பண்ணால் கூட ஒரு செகண்ட் எல்லாம் மாற்றி விட்டான் பாருங்கள். ஒருத்தர் ஒரு நடிகரோட ஒத்த வார்த்தைக்கு வரக்கூடிய ரியாக்ஷனில் எல்லா பேரும் சொல்லி வச்ச மாதிரி, தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, இந்த டயலாக்கையும் சொன்னதே கிடையாது. இந்த டயலாக்கை அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. யார் சொன்னால், இடதுசாரிகள் சொல்வார்கள், நம்ம சைடில் உள்ளவங்க சொல்லுவோம், சில அறிவுஜீவிக நடுநிலையாளர்கள் வந்து தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கார்களே தவிர இந்த கும்பல் சொல்லவே இல்லை. அப்போ இந்த கும்பல் வாயில் எல்லாம் என்ன செய்யணும், என்னத்தை தான் நீ பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு செகண்ட் அப்படி மாற்றி விட்ருவான்ல. இப்போ என்னவாச்சு, இனிமேல் முஸ்லீம் அவனா செஞ்சான்னு சொன்னால் நினைக்கக்கூடாது, அவன் பேரை மட்டும் சொல்லு, அந்த மனுஷனை சொல்லு, முஸ்லீம் மார்க்கத்தோடையோ முஸ்லீம் சமுதாயத்தோடையோ சம்மந்தப்படுத்தாது என்கிற ஒரு செய்தியை எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், உலகத்துக்கு தெல்ல தெளிவாக காட்டி தந்திருக்கிறான். எல்லா உண்மையும் இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்.